நம்ம யூடியூப் சேனலில் எல்லா நாளும் ஒவ்வொரு வீடியோலையும் உலகில் உள்ள அனைத்து வகையான ஜெம்ஸ்டோன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஓப்பல் பத்தி தான் பார்க்க போறோம். ஓப்பல் உலகத்திலேயே ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பாப்புலரான ஜெம்ஸ்டோன்ல ஒன்று இது. இது ஏன் அவ்வளோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட கலர் தாங்க காரணம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ல அவ்வளோ ஒரு அழகா, ஒரு ஃப்ளாஷோட மினுமினுப்போட அவ்வளோ நேச்சுரா இருக்குங்க இதோட கலர். இந்த ஓப்பலோட எடையில சுமார் 3-10% நீரோட மாய்ஸ்சரைசேஷன் இருக்குது. இந்த ஓப்பல் பல வகையான நாடுகள்லையும் பல வகையான விதங்கள்லையும் இருக்குங்க. இந்த ஓப்பல் வித்தியாச வித்தியாசமான கலரில் இருக்கும். ஹனி ஓப்பல், லைட் ஓப்பல், வாட்டர் ஓப்பல், கலர்லெஸ் ஓப்பல், இப்படி பல வகையான பேரில் ஓப்பல் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு சில பேரை நான் இப்போ சொல்கிறேன். இது இந்த ஓப்பல்லாம் வந்து மார்க்கெட்டில் ரொம்பவும் ஃபேமஸாக விற்கக்கூடிய ஒரு ஓப்பல். எத்தோப்பியன் ஓப்பல், ஃபயர் ஓப்பல், க்ரீசியஸ் ஓப்பல், போல்டர் ஓப்பல், மேட்ரிக்ஸ் ஓப்பல், பிளாக் ஓப்பல், இன்னும் பல வகையான நேமில் ஓப்பல் காணப்படுது. அந்த ஓப்பல் எல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி பல வகையான ஓப்பல் இருக்குது. இன்னும் நிறைய ஓப்பல் இருக்குது, நான் அதோட சில பேரை வேணால் சொல்கிறேன். காமன் ஓப்பல், அப்புறம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைஸ்டு ஓப்பல், ஓப்பலைஸ்டு உட் ஓப்பல், இமிட்டேஷன் ஓப்பல், சிந்தட்டிக் ஓப்பல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஓப்பல் இருக்குங்க. இந்த ஓப்பலில் ஹார்ட்னஸ் பார்த்திங்கன்னா 5-6 வரைக்கும் தான் இதோட ஹார்ட்னஸ். அதனால் இதில் வந்து ஜுவல்லரி செய்யும்போது கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து ப்ரூச்சாவோ இயரிங் பென்டன்ட் இந்த மாதிரி செஞ்சால் அவ்வளோ சீக்கிரத்தில் சேஃபாக வச்சுக்கலாம். ஏன்னா இது ஹார்ட்னஸ் கம்மியாக இருக்கனால ஈஸியாக ப்ரோக் ஆகவோ ஸ்க்ராட்ச் ஆகவோ வீரல் விடவோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி டிசைனில் நம்ம வந்து ஜுவல்லரி செஞ்சால் ரொம்பவும் நல்லது. ஒன்றும் என்ன சில இது பார்த்திங்கன்னா ரிங்கும் செய்வாங்க. அதுக்கு வந்து ரிங்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு தனி டிசைன் இருக்குது, பேசல் டிசைன்பாங்க. அந்த டிசைனில் நம்ம இப்போ வந்து செஞ்சோம்னு வச்சிங்களேன், அது வந்து கல்லை ரொம்ப பாதுகாப்பாக ஒரு சேஃபான டிசைனாக இருக்கும். அந்த கல்லை சுற்றி கவர் ஆகிடும் அந்த டிசைன்.
அப்புறம் இந்த கல்லோட டிசைனில் ரிங்கு இயரிங்கு இது மாதிரி ஜுவல்லரிலாம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அப்போ ஓப்பல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கபோச்சன் கட்லேயும் அன்யூஷுவல் கட்லேயும் தான் கட் பண்ணுவாங்க. ஃபெசட் கட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அப்புறம் இது எந்தெந்த நாட்டில் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பல்லாம் வந்து ஃபைன் பண்ணுறது ஆஸ்திரேலியாவில் தான். அப்புறம் வேறு எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, மெக்சிகோ, பிரேசில், இந்தோனேஷியா, யூஎஸ்ஏ, இன்னும் நிறையா நாட்டில் பல இடங்களில் இந்த ஓப்பல் காணப்படுது. அப்புறம் இதோட விலை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்க்கு சும்மா ஸ்டார்டிங்கில் 3000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கப்படுது. அதுவும் இல்லாமல் அந்த ரொம்ப ரேரான கல்லுலாம் ரொம்ப விலை அதிகமாக விற்கப்படுது. மோஸ்ட்லி ஆஸ்திரேலியா பிளாக் ஓப்பல் அந்த மாதிரி ஆஸ்திரேலியன் ஓப்பல் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிறதுனால அதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். என்னங்க, இன்றைக்கி ஓப்பல் பற்றி ஏதோ நிறையா விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நிறையா வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.